ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாலா இன்ஃபோஸ் வெல் சேனல்லேருந்து. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வஜிரிக்ஸில் ஃப்ரீயாக சைனப் போனஸ் எடுத்துங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நான் வந்து வித்ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ண ஆப் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களாக வந்துட்டு உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ, உங்களோட ஓன் டெசிஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வஜிரிக்ஸோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து தேவையான மார்க்கெட்ஸ் கிளிக் பண்ணி செல் ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11 சாண்ட் காயின்ஸ் வந்துட்டு அட் த ரேட் ஆஃப் 5011 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ப்ரொமோஷனல் ஆஃபரில் சைனப் பண்ணால் ஃபஸ்ட்டு 10,000 யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாண்ட் காயின்ஸ் வந்து தரதாக சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைம் பண்ணும்போது சைனப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சாண்ட் காயின் மட்டும் நான் வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்தேன், அந்த டைம் எதுவும் வரல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் எதுவும் ஃபர்தராக நான் வந்து ப்ரொசீட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து சம் டிஆர்எக்ஸ் காயினும் ஷிப் காயினும் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ரால பேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இன்ஸ்டன்ட் வித்ட்ரா இருக்குது, நெஃப்ட் வித்ட்ரா இருக்குது. இன்ஸ்டன்ட் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா அதான் ரெக்கமெண்டட், ஏன்னா அது வந்து 10 ருபீஸ் தான் எடுப்பாங்க. நெஃப்ட் வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா வித்தின் தட்டில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அட் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வீக் டேயை பொறுத்து. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் செட் பண்ணணும். ஸோ நான் வந்து செட் பண்ணாதனால பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் வந்து என்டர் பண்ணி செட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நார்மலாக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் ஃபார் டெபாசிட் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறேங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா, ஃபார் சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன், அது கொடுத்துட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் டெபாசிட்ஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்து நீங்கள் உங்கள் செலவு பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 5,618 இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 618 வந்து ஆல்ரெடி நான் ஒரு சாண்ட் காயின் வாங்கியிருந்தேன்ல, அந்த அமௌண்ட்டு அதை விட்டுடுங்க. இந்த 5,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸ்னால் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. ஸோ அதுதான் வந்து வித்ட்ரா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் வித்ட்ரா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இமீடியட்டாக வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ஒன்று கிரெடிட் ஆகிடும். ஸோ அது வந்து நான் அமௌண்ட் போடுறேன் இதில் 560, ஏன்னா அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,618 ருபீஸ் இருக்குது. அதை நான் போடும்போது இந்த 5,608 ருபீஸ்லேருந்து இன்னும் 10 ருபீஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன், சரி அந்த இது நமக்கு அந்த அப்ரூவல் சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல் அமௌண்ட் கொடுக்குறேன். வித்ட்ரா ஆளுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் 5,618 10 ருபீஸ் வந்து வித்ட்ரா ஃபீ போக மிச்சம் 5,608 ருபீஸ் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. இதுக்கு வந்து என்ன ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் என்னென்னு கேட்கும், அதோட ட்ரான்சாக்ஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து உங்கள் வேங்கவுண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆத்தன்டிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் வித்ட்ரா வந்துட்டு சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலிடேஷன் செகண்ட் லெவல் ஆத்தன்டிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து வித்ட்ரா ரெக்வஸ்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும் வஜிரிக்ஸ்லேருந்து. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வித்ட்ரா கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இது எதுக்குன்னா ஒரு சம் அடிஷ்னல் செக்யூரிட்டிக்காக. இப்போ யாராவது உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி வித்ட்ரா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போது ஃபஸ்ட் லெவல் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் லெவல் ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும், கன்ஃபார்ம் யுவர் வித்ட்ராயல் ரெக்வஸ்ட் சொல்லிட்டு அமௌண்ட் காட்டும். அதில் வந்து வித்ட்ராயல் ஃபீ போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். இப்போ நான் அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துங்க, மெயில் வந்துலேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வஜிரிக்ஸில் போய்ட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணேன்னா பாருங்கள், இமீடியட்டாக எனக்கு வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டேன்னா என்னோடய வேலெட்டில் எவ்வளோ இருந்துச்சோ அந்த இதை அமௌண்ட் காட்டும். எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னோடய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு,
5608 rupees வந்து டெபாசிட் இருக்குன்னு வந்துருச்சு. அந்த எஸ்எம்எஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா வஜிரிக்ஸ் லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சைனப் பண்ணிக்கோங்க. பட் இந்த ப்ரொமோஷனல் ஆஃபர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் நார்மலாக சைனப் பண்ணி மினிமம் வித் மினிமம் பேலன்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணலாம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.